بسم الله الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم فرقانه المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحد وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أحسن الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு. அவன் தனித்தவன், இணைதுணை இல்லாதவன். அவன் யாரையும் பரவும் இல்லை, யார் மூலமாகவும் பெறப்படவும் இல்லை என்றும், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை எனும் இஸ்லாத்தின் அடிப்படையை நினைவுகூர்ந்தவனாக, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த நடக்கின்ற அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நோட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடனை, எங்கள் கடமையை நிறைவேற்றிவிட்டு நிறத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம், இந்த மார்க்கத்தை எங்கள் கைகளிலே கொண்டு சேர்த்த, ஈமானை வலுவூட்டும் முகமாக தங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் பாடம் நடத்துவதைப் போல சொல்லி காண்பித்த, அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது இஸ்லாத்தோடு தொடர்புபட்ட எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், எல்லா நிகழ்வுகளையும் எங்களுக்கு படம் பிடித்து காட்டுவதைப் போல தங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கங்களையும் கற்பித்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடனான ஒரு சமூக தொடர்பு, ஒரு சமூகத்துடன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய வாழ்வு எப்படி இருந்தது, அந்த சமூகத்தை அல்லாஹுடைய தூதர் தயார்படுத்துகிற போது எந்த மனோநிலையோடு அதை தயார்படுத்தினார்கள், ஒரு சமூகத்தினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற போது எதை கொண்டு உறுதிப்படுத்தினார்கள் என்ற பல அம்சங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சமூக வாழ்வோடு நாம் படிக்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக மனிதனை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லோரும் யோசிப்பது எப்படி என்றால், எங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது ஒரு கல்லூரியில் கல்வி பயின்ற மாணவர்களாக இருந்தாலும் அல்லது சமூகத்தோடு தொடர்பாக வாழுகின்ற யாராக இருந்தாலும் நாம் யோசிப்பது எப்படி என்றால், என்னை போன்றவர்கள் சிந்திக்க வேண்டும், நான் புரிந்து கொள்வதை போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது நான் நடைமுறைப்படுத்துகின்ற நல்ல விஷயங்களை அவர்களும் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் நாம் எல்லோரும் யோசிப்பது. சில வேளைகளில் எங்களுடைய ஆலோசனைகள் அவர்களுக்கு முன்னால் எடுபடவில்லை என்றால் அவ்வப்போது நாங்கள் ஆத்திரப்பட்டு விடுவோம். இப்படி எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த குறைபாடுகளை கொஞ்சம் ஞாபகமூட்டியவர்களா? அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா மனிதனை குறித்து எங்களுக்கு ஒரு செய்தி அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்ன செய்தி என்றால், ஹுலிக்கல் இன்சானு லஈஃபா, இந்த மனிதன் இருக்கிறானே, இந்த மனிதனை நான் ஒரு பலகீனமானவனாகத்தான் படைத்திருக்கிறேன். அல்லாஹு தஆலா மனிதனுடைய குவாலிட்டி அல்லாஹு தஆலா சொல்கிறான். எப்போதும் ஒரு படைப்பாளன் தன்னுடைய படைப்பின் தரத்தை உயர்த்தித்தான் பேசுவான். ஆனால் அல்லாஹு தஆலா மிக தரமாக படைத்திருக்கிறோம் என்று மனிதனை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அதை மார்க்கெட் பண்ணுகிற போது ஹுலிக்கல் இன்சானு லஈஃபா என்கிறான். இந்த மனிதனை நான் ஒரு பலகீனமானவனாக படைத்திருக்கிறேன். அதே போல ஹுலிக்கல் இன்சானு அஜூலா, இந்த மனிதனை நான் ஒரு அவசரகாரனாக படைத்திருக்கிறேன். எப்போதும் உடனடியாக தீர்வு வேண்டும் என்று ஓடுகின்ற, எதற்கெடுத்தாலும் அவசரமாக லாபத்தை அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற,
இப்படியான ஒரு மனநிலையில் மனிதனை நாம் அவசரக்காரனாக படைத்திருக்கிறோம். அல்லாஹுத்தாலா சொல்கிற போது ஹுலிக்கல் இன்சானு ஹலுஆ, இந்த மனிதனை நான் ஒரு பதட்டக்காரனாக படைத்திருக்கிறோம். எப்போதும் தனக்கு ஒரு விஷயம் நடப்பதற்காக வேண்டி யாருடைய காலில் வேணுமானாலும் விழுவான். அல்லாஹுத்தாலா அதைத்தான் பேசுகிறான் பின்னால் தொடர்களிலே, ஹுலிக்கல் இன்சானு ஹலுஆ, இந்த மனிதனை நாங்கள் அவசரக்காரனாக பதட்டக்காரனாக படைத்திருக்கிறோம். தனக்கு ஒரு நலவு வேண்டுமாக இருந்தால் யாருடைய தயவை பிடித்தாத நலவை அடைந்து கொள்ள முயற்சிப்பான். அந்த நலவை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அதை எப்படி பெற்றுக்கொண்டோம் என்ற வழிமுறையை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு பதட்டமான அல்லது தனக்குரிய ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டும் என்ற உணர்வோடு வாழுகின்ற மனிதன். இப்படி மூன்று விதமான குவாலிட்டி மனிதனுக்கு முன்னால் இருக்கிறது. அது சஹாபாக்களுக்கு மத்தியிலும் இருந்தது. மனிதன் என்ற உணர்வோடு யாரெல்லாம் வாழுகிறார்களோ எல்லோருக்கும் மத்தியிலேயும் அந்த உணர்வு இருந்திருக்கிறது. ஆகவே அல்லாஹுத்தாலா அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்புகிற சமூகத்துக்கு முன்னால் இந்த உணர்வில்லாத சமூகத்தை அல்லாஹுத்தாலா அனுப்பவில்லை. எங்களுக்கு மத்தியில் இருக்கிற அவசரகாரர்களைப் போல, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களைப் போல, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பதட்டக்காரர்களைப் போல அவர்களுக்கு முன்னாலும் இருந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் சந்தித்த சமூகங்களுக்கு மத்தியில் எங்களுக்கு மத்தியில் நாங்கள் அடிக்கடி பிரயோகிக்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகம், நன்றி கெட்டவர்கள் என்ற வார்த்தை பிரயோகம், இந்த வார்த்தை பிரயோகத்தை அனுபவித்துக் கொண்டே மோசடி செய்த நயவஞ்சக சமூகத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூக வாழ்க்கையில் கண்டிருக்கிறார்கள். இப்படி இன்றைய சமூக பின்புலத்தில் நாம் எதையெல்லாம் பார்க்கிறோமோ, சமூக பின்புலத்தில் எவைகளெல்லாம் படித்துக் கொள்கிறோமோ, அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூக வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்கிற அந்த முன்னோட்டத்தை நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அது மட்டுமல்லாமல் சமூகத்தில் பலதரப்பட்ட தேவைப்பாடு உள்ளவர்கள் இருப்பார்கள். சில வேளை அறிவு சார்ந்த தேவையுடையவர்கள், பொருளாதாரம் சார்ந்த தேவையுடையவர்கள், அண்டை கண்டைக்கு தேடி வருமானத்தை ஈட்டுகின்ற குடும்பத்தை நடத்துகின்ற சமூகத்தவர்கள், அதே நேரத்தில் யாரிடமாவது தங்கி வாழ வேண்டும் என்ற மனோபக்குவத்தோடு வாழக்கூடியவர்கள், இப்படி சமூகத்துக்கு மத்தியில் ஒவ்வொரு விதமான ஆட்களும் இருக்கிறார்கள். இந்த சையக்கும் லட்சத்தா, ஒவ்வொருவரும் தங்களுக்கு இருக்கக்கூடிய வகி வங்கி எதுவோ, தங்களுக்கு இருக்கக்கூடிய பகுதி எதுவோ, அதுக்கேற்றாற்போல் முயற்சி செய்யுங்கள் என்கிற அல்லாஹ்வுடைய தூண்டுதலை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, எல்லா விதமான உதாரணமாக அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற செல்வந்தர்களை அல்லாஹ்வுடைய தூதர் வைத்திருந்ததைப் போல, அபு துஜானா போன்ற துடிப்புள்ள வாலிபர்களை அல்லாஹ்வுடைய தூதர் வைத்திருந்தது போல, அப்துல்லாஹி இப்னு ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மிகவும் ஆவேசமாக போராட்ட களங்களை சந்திக்கக்கூடிய வாலிபர்களை அல்லாஹ்வுடைய தூதர் வைத்திருந்ததைப் போல நிதானமானவர்களையும் வைத்திருந்தார்கள் என்ற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கும் பெருமைப்புக்கும் உரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூக கட்டமைப்பில், அதே நேரத்தில் ஒரு சமூகத்தினுடைய தொடர்பில் நபிகளார் கையாண்ட முதலாவது வழிமுறை என்ன தெரியுமா? எப்போதெல்லாம் பிணங்கிக் கொண்ட ஒரு சமூகம் இருந்ததோ, எப்போதெல்லாம் முரண்பட்டு கொண்ட ஒரு சமூகம் இருந்ததோ, முரண்பாடுள்ள ஒரு சமூகத்தை ஒரு ஒற்றுமை என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குகிறார்கள். எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்தை பற்றி யோசிக்கிறார்களோ, அல்லாஹ்வின் முரத்தில் வஹியை எப்போது எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, மதீனாவுக்கு செல்வதற்கு முன்பதாக முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹுவை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுஸ் ஹஸ்ரஜ் என்று இருந்த இரண்டு கோத்திரத்தை அன்சாரிங்கள் என்கிற ஒரு வார்த்தைக்கு கீழால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கிய மிக முக்கியமான வரலாற்றை நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, பெரும்பாலும் எங்களுக்கு மத்தியில் எங்களுடைய தனித்துவத்தை காட்ட நாம் விரும்புகிற நாம் ஒவ்வொருவரும், அது குடும்ப ரீதியாக இருக்கலாம், சமூக ரீதியாக இருக்கலாம், எங்கள் தனித்துவத்தை காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம் எல்லோரும் எதை தெரியுமா காட்டப் போகிறோம்? ஒன்று, பிரித்தாளுகிற தன்மைகளை கையாளுவோம். ஒன்று, நாங்கள் பெரியால் அல்லது நான் சமூகத்தில் அடுபட வேண்டிய ஒரு ஆள் என்று எங்களை எப்போது ஹைலைட் பண்ண விரும்புகிறோமோ அப்போது நாம் செய்கிற வேலை என்ன தெரியுமா? ஒன்று, பிரித்தாளுகின்ற தன்மைகளை கையாளுவோம். பிரித்தாளுகிற போதுதான் நாம் ஒரு ஹீரோயிசத்தை நோக்கி நகரலாம் என்ற ஒரு கற்பனை இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தாலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சமூக உருவாக்க கட்டமைப்பில் முதலாவது கையாண்ட வழிமுறை என்ன தெரியுமா? சத்தியத்தில் ஒரு சமூகத்தை ஒன்று சேர்க்கிறார்கள். ஒன்று சேர்க்கிற அதே நேரத்தில் பிரிந்திருந்த சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தி தங்கள் பிரச்சாரத்தை வலு சேர்க்கிறார்கள் என்கிற அடிப்படையை நாம் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூக கட்டமைப்பில் நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய சமூக வாழ்வில் அடையாளம் காண வேண்டிய மிக பிரதானமான அம்சமாக இருக்கிறது. இது முதலாவது பகுதி. அடுத்த இரண்டாவது பகுதி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்ட சமூகத்துடனான தொடர்புகளில் இரண்டாவது கையாளுகிற அம்சம் என்ன தெரியுமா? மஷூரா என்று சொல்லப்படுகிற அம்சம். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு அம்சங்களை கையாளுகிறார்கள் என்றால், சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை குறித்து பேசுகிறார்கள் என்றால்,
முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மத்தியிலான இந்த மஷூரா என்று சொல்கிற பகுதியை மிக ஆர்வமூட்டி இருக்கிறார்கின்ற செய்தியை நாம் நிறைய குர்ஆன், குறிப்பாக அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா இரண்டு வசனங்களில் மஷூராவை குறித்து ஆர்வமூட்டுகிறான். ஆனால் நபிகளாருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற போது எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் மசூரா என்பது மிக பிரதானமான இடத்தை பிடித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமான அம்சம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சமூக வாழ்க்கையில் பிரதானமாக கையாண்ட அடுத்த ஒரு முக்கியமான அம்சம்தான் அகீதாவுடைய விஷயம் அல்லாத, அதே நேரத்தில் வஹீயுடைய அம்சம் அல்லாத பகுதிகளில் நிறைந்த விட்டுக் கொடுப்புகளோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகீதா என்கிற அம்சம் என்று வருகிற போது அதில் பிடிவாதமாக இருந்தார்கள். மர்ம என்கிற அம்சம் என்று வருகிற போது அதில் யாருக்கும் தளர்வு காட்டாமல் இருந்தார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய நம்பிக்கை சார்ந்த அம்சம் என்று வருகிற போது யாருக்கு மத்தியில் எந்த விதமான விட்டு கொடுப்பும் இல்லாமல் இருந்தார்கள். அதே நேரத்தில் சொந்த வாழ்க்கை என்று வருகிற போது சமூகத்தில் சில வேளைகளில் விட்டு கொடுப்புகளோடு போக வேண்டிய சந்தர்ப்பம் வருகிற எல்லா நிகழ்வுகளிலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தன்னுடைய பிரச்சனை என்று வருகிற போது கூட பல சந்தர்ப்பங்களில் ஆற அமர விட்டு தீர்வு பார்த்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் யோசிப்பது என்ன தெரியுமா, எனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் உடனடியாக தீர்வு கிடைக்க வேண்டும். அந்த தீர்வு கிடைக்கவில்லை என்றால் எந்த முடிவை வேண்டுமான எடுப்பதற்கு நாங்கள் தயார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொந்த வாழ்க்கை, மானத்தோடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, கௌரவத்தோடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்து வாழுகிற அந்த கட்டம் யோசித்து பாருங்கள். ஒரு இறை தூதர், ஒரு சமூகத்தினுடைய தலைவர் தனக்கு இருக்கக்கூடிய ஆள்புல வல்லமைகள் எல்லாம் வைத்து எதையோவெல்லாம் சாதித்து முடித்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 50 நாட்கள் அளவில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதை ஆற போட்டார்கள் என்றால் இருக்கு தெரியுமா, எப்போதும் ஒரு கண்ட்ரோலிங் அபிலிட்டி என்று சொல்லப்படுகிற தங்களை கட்டுப்படுத்திக் கொள்கிற ஒரு ஆற்றல் ஒரு சமூக தலைமையிடத்தில் கண்டிப்பாக வர வேண்டும். அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வருகிறதா, எந்தளவு தூரம் எங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவும் அனுபவமும் சூழலும் சமூகம் சார்ந்த பகுதிகளும் தான் எங்களை கண்ட்ரோல் பண்ணுகின்ற அம்சங்களாக இருக்கும். ஒரு மனிதனுடைய அவசரத்தை வைத்து முடிவெடுக்கலாம், அவருடைய கல்வி சார்ந்த துறையை தெளிவாக புரிந்து கொள்ளலாம், சமூக பின்புலத்தை தாராளமாக புரிந்து கொள்ளலாம், அவன் வாழுகின்ற சூழலை தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இதை வைத்து தெரியுமா, ஒருவன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை வைத்தும் கண்டுகொள்ளலாம், அவனிடமிருந்து வருகின்ற அந்த ஆவேசமான உணர்வை வைத்தும் கண்டுகொள்ளலாம். ஆகவே எப்போதும் எங்களுக்கு மத்தியில் நாம் அறிய வேண்டிய, அடையாளம் காண வேண்டிய பிரதானமான இடம் இந்த இடம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்புக்கும் பெருமைப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அடுத்த ஒரு முக்கியமான பகுதி தான் பல சந்தர்ப்பங்களில் மௌனத்தை கடைபிடித்திருக்கிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் மௌனத்தை கடைபிடித்திருக்கிறார்கள். மௌனம் 1000 பிரச்சனைகளுக்கு தீர்வாக போய்விடும். எப்போதும் தேவையான கட்டங்களில் விடை எதிர்பார்க்கப்படுகிற அம்சங்களில் மௌனத்தை கையாண்டு விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தோழர் வந்த வேகத்தில் ரசூலுல்லாஹிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடனே பதில் சொல்லவில்லை. இரண்டாவது முறையும் கேள்வி கேட்கிறார். நபிகளார் தங்களுடைய செயற்பாட்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பதில் கிடையாது. சிறு நேரத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த தகவலை தோழருக்கு முன்னால் சொல்லி முடிக்க வேண்டுமோ முடித்த பிறகு அந்த கேள்வி கேட்ட ஆள் யார் என்று கேட்டார்கள். அன்புக்கு இஸ்லாமியர்களே, இதில் நாம் எதை புரிய வேண்டும் தெரியுமா, சில வேளைகளில் எங்களுடைய தகவல்களை டைவர்ட் பண்ணுகிற, நாம் பேசுகிற அல்லது ஏதாவது செயற்படுகிற ஒரு செயற்பாட்டை இன்னொரு திசையின் பக்கம் செலுத்தி எங்கள் கால நேரங்களை விரயமாக்குகிற அம்சம் என்று வருகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பகுதியை பின்னால் ஆறவிட்டு பதில் தேடி இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எங்களுடைய நேர வேஸ்ட், டைம் வேஸ்ட் எங்கே இருக்கும் தெரியுமா? ஒரு வேலையை செஞ்சுட்டு போவோம், போகிற போது குறுக்கால இன்னொரு வேலை வரும். நாம் என்ன செய்வோம் தெரியுமா, நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய, முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை விட்டுவிட்டு அடுத்த வேலையின் பக்கம் எங்களுடைய கவனம் திருப்பப்படும். திருப்பப்பட்டால் ஏற்கனவே ஆரம்பித்த வேலையும் பெண்டிங், இப்போது கவனம் செலுத்திய வேலையும் முடிவடையாமல் போய்விடும். ஆகவே எப்போது ஒரு விஷயத்தின் மீது எங்களுடைய ஃபோக்கஸ் இருக்குமோ அப்போது அது முடிகிற வரைக்கும் இன்னும் ஒரு விஷயத்தின் மீதான கவன ஈர்ப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்ந்திருக்கிறார்கள் என்ற அம்சத்தை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்கு இஸ்லாமியர்களே, ஆகவே அதற்காக வேண்டி அந்த விஷயத்தை திரும்ப எடுக்கல என்பதல்ல, எடுத்திருக்கிறார்கள் எப்போது
அந்த தகவல் என்ன விஷயம் பேசப்படுகிறதோ அது முடிவடைந்ததற்கு பின்னால் அடுத்த அம்சமாக மேற்கொள்ளப்பட்ட செய்தி நாங்கள் பார்க்கலாம். ஆகவே ஒரு சமூக வாழ்வு என்று வருகிற போது எல்லா பலதரப்பட்ட மக்களும் எங்களுக்கு முன்னால் வருவார்கள். தேவையுடையவர்களுக்கு அவர்களுடைய தேவை பெருசாக இருக்கும், எங்களுடைய நேரம் பெருசாகப்படாது. தேவையுடைய மக்களுக்கு அவர்களுக்குரிய அம்சம் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும், உணர்வு இருக்க வேண்டும். நாங்கள் எவ்வளவு பெரிய தேவைப்பாட்டோடு இருக்கிறோம் என்கிற தகவல் அவருக்கு தேவையே கிடையாது. வந்த வேலை முடிய வேண்டும் என்று யோசிப்பார்களே ஒழிய நம்ம வேலை அல்லது நாம் யாரிடத்தில் போகிறோமோ, ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒருவர் அவரிடத்தில் நான் எப்படியான வேலைகளை எதிர்பார்க்க வேண்டும் என்கிற அம்சங்கள் எங்களுக்கு மத்தியில் குறைந்திருக்கிற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கலாம். ஆக அன்புக்கும் பெருமைப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இது ஒரு முக்கியமான அம்சம். அடுத்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூக வாழ்வில் கொஞ்சம் சீனியரிட்டிக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது யார் முந்தியவர்களோ முந்தியவர்களுக்கான சில வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்காக வேண்டி நீதம் செலுத்துகின்ற விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நீதத்தை செலுத்தியிருக்கிறார்கள். எந்த அளவு கொண்டால் சபையில் வலது பக்கமாகத்தான் பங்கீடு செய்யப்பட வேண்டும் என்ற செய்தியை அப்பாஸ் ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறார்கள். இடது பக்கமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற போதும் வலதுபுறம் சிறுவர்களும் என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மார்க்கத்தோடு தொடர்பான அம்சம். அதே நேரத்தில் சமூகங்களோடு தொடர்பாக வருகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடத்தை அந்தஸ்தை கருத்தில் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு செய்தியை பாருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடையிலான ஒரு தகராறு வாய்த்திருக்கும். இரண்டு பேரும் தங்களுக்கு மத்தியில் மன்னிப்பு கேட்கிறார்கள். அந்த மன்னிப்பு கொஞ்சம் தாமதமாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த தகவல் பிரச்சனை வந்து சேர்ந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் முந்தினார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதிக்கப்படுகிற அம்சம் தெளிய வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் யார் தெரியுமா? இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? நீங்கள் எல்லாம் என்னை விரட்டி கொண்டிருந்த நேரம், நீங்கள் எல்லோரும் என்னை பொய்யனாக பார்த்து கொண்டிருந்த நேரம், இந்த இஸ்லாத்தை தூய்மைப்படுத்திய, இந்த தூதரை உண்மைப்படுத்திய இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவருக்காக வேண்டி நான் மன்னிப்பு கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பு கேட்ட செய்தியை பார்க்கிறோம். அஸ்ஸாபிகுனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், யார் தெரியுமா? இஸ்லாத்தில் முந்தியவராகவும் ஹிஜ்ரத்தில் முந்தியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்கிற திருமறை வசனம் ஓதி காண்பிக்கப்பட்ட அம்சங்களை பார்க்கிறோம். அன்புக்கும் பெருமைப்புக்கும் இஸ்லாமியர்களே, பல சந்தர்ப்பங்களில் சில வேளை தங்கள் குடும்பத்தவர்கள் உறவுகளை பாதுகாக்க வேண்டும் என்று சில தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சில தகவல்களை அனுப்புகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைதியாக சில தோழர்களை பிடித்து வந்திருக்கிறார்கள். வருகிற நேரம் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? தானி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை விடுங்கள், உபரி புனுக்க ஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை நான் துண்டாடுகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவேசப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட்ரோல் பண்ணுவார்கள். யாரை? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில வேளைகளில் இஸ்லாத்துக்கு எதிரான செயற்பாடாக அவர்கள் விளங்குகிறார்கள், நிஃபாக்குத்தனமான செய்தியாக அவர்கள் பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கொண்டு தீர்வு சொல்கிறார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? பத்ரில் கலந்து கொண்டவர்கள் ஃபாலுமா சேத்தும், நீங்கள் வேண்டியதை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்விடம் இருந்து உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவர்கள். ஆகவே அவர்களை நாம் எதிரி புணுக்காதல் முனாஃபிக் என்று முனாஃபிக்குடைய கழுத்தை துண்டாடுவதைப் போல துண்டாடிவிட முடியாது. அன்புக்கும் பெருமைப்புக்கும் இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக வாழ்க்கையில் தான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் இந்த அம்சங்களை கையாண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு சமூகத்தின் ஒரு தலைவராக அல்ல குடும்பத்தின் ஒரு தலைமை பொறுப்பில் நாம் இருக்கிற போது எங்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கௌரவ பிரச்சனை. எங்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை கௌரவ பிரச்சனை. சபையில் அப்படி கேட்டிருக்க கூடாது, இந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்க கூடாது, இவரோடு சேர்ந்து என்னை ஒப்பிட்டு இருக்க கூடாது என்பதுதான் எங்களுக்கு மத்தியிலான முரண்பாடுகளினுடைய மிக ஒட்டுமொத்த வடிவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் இந்த கௌரவ பிரச்சனைங்கிற அம்சமே கிடையாது. சில வேளைகளில் நட்ரோட்டில் வைத்து எனக்கு உதுகியா தரவில்லையா என்று கேள்வி கேட்டால் எங்களுக்கு கோபம் வருகிறது, அல்லது ஏதா ஃபித்ரா தரவில்லையா என்றால் கோபம் வருகிறது, ஜக்காத் பட்டியலில் என் பெயரை சேர்க்கவில்லையா என்றால் ஆத்திரம் வருகிறது. எப்போது? ஷாப்பிங் பண்ணுகிற போது, ரோட்டில் நடந்து தருகிற போது யாராவது கேட்டால் கோபம் வருகிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஒரு நாட்டுப்புற அரபி சட்டை இழுத்து பிடிக்கிறார். நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த தோள்பட்டை எப்படி சிவந்திருக்கிறது, அவ்வளவு இறுக பிடித்து அல்லாஹ்வுடைய தூதரத்தில் ஹாத்தில் மால், எனக்கு காசு இல்லையா, எனக்கு பொருளாதாரம் இல்லையா, எனக்கு ஏதாவது தந்துதவ மாட்டீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழுத்த பிடித்து
தன்னுடைய பங்கை கேட்கிறார்கள். கொடுத்து வைத்த பொருளாதாரத்தை அல்ல, அல்லது நம்பிக்கைக்காக வேண்டி அடமானம் வைத்த பொருளை அல்ல, அல்லது ஏதோ ஒன்றை கொடுத்து விட்டு போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை துஷ்பிரயோகப்படுத்தி விட்டார்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரத்தில் இருக்கும் என்ற நம்பிக்கையில், அல்லது கஜானாவில் ஏதாவது இருக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டையை அழுத்த பிடித்து எனக்குரிய பங்கில்லையா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்களோடு இருக்கிற நேரம் ஆத்திரப்பட்டிருக்கலாம், கோபப்பட்டிருக்கலாம், கண் சாடை செய்திருந்தால் கூட அந்த இடத்தில் அவர் கண்டந்துண்டமாக தாக்கப்பட்டிருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறை எப்படி தெரியுமா, அவர் அட்டிடியூட் எப்படி தெரியுமா இருந்தது, புன்முறுவல் புத்தவராக தோழர்களை பார்த்து கொடுத்து அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். அன்புக்கு இஸ்லாமியர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் எங்களோட உள்ள அழுத்தமா வாப்பா காசுதாங்க என்று கேட்டால், அல்லது எங்களுடைய ஊழியன் நாம் கஷீரில் உட்கார்ந்து இருக்கிற போது எங்களை பார்த்து சம்பளம் தர முடியாதா, நான் வேலை செய்ததற்கு காசு தர முடியாதா என்று சத்தமாக கேட்டால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள், ஒட்டுமொத்த மானமும் போனதாக நாங்கள் யோசிப்போம். ஒரு சமூகத்தினுடைய தலைவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொடுத்த கடனை கேட்கவில்லை, கொடுத்த கடனை கேட்கிற போதும் இந்த நடைமுறை கையாளப்படுகிறது. அப்போதும் அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுங்கள் என்றுதான் சொன்னார்கள். கடன் வாங்கிவிட்டு என்பதற்காக இப்படி இம்சைப்படுத்த வேண்டாம் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. அவனுடைய உரிமையை அவன் அப்படித்தான் கேட்க படித்திருக்கிறான் என்றால் அது அவனுடைய படிப்பு. எங்களிடத்தில் இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்கிற நாகரிகம் இருக்குது என்றால் அந்த நாகரிகத்தை யாருடைய ஈனச்செயலுக்கும் நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது என்கிற அழகான ஒரு பாடத்தை படித்து தந்தார்கள். இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் நடைமுறை மாறி இருக்கிறது. என்ன நடைமுறை தெரியுமா, யாராவது ஆத்திரமாக பேசினால் நம்மளும் மாறி ஆத்திரமாக பேசணும், யாரோ ஒருவர் ஆபாசமாக பேசினால் நாங்களும் திருப்பி ஆபாசமாக பேச வேண்டும், யாரோ ஒருவர் அநாகரிகமான ஒரு செயலை செய்து விட்டால் அதற்கு மாற்றீடாக நானும் அநாகரிகமான செயலை செய்தால் தான் இந்த ட்ரெண்டில் நாம் எடுவோம் என்று நாங்கள் யோசிக்கிறோம், எடுபடுவோம் என்று நாங்கள் யோசிக்கிறோம். நினைத்து பாருங்கள், இஸ்லாம் அதை சொல்லவில்லை. அவனிடம் இருக்கக்கூடிய அறிவு அது, அனுபவம் அது, அவன் வளர்ந்த சூழல் அது என்றால் நீ வளர்ந்த இடம் பக்குவமான இடமாக இருந்தால் உன்னிடமிருந்து பொசிட்டிவான தன்மைகள் போக வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த பண்பாடுகளிலிருந்து நான் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பு இஸ்லாமியர்களே. ஆக எங்கள் வாழ்க்கையில் நாம் பிரதானமாக கடைபிடிக்க வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக வாழ்வு என்பது அடுத்தவர்களுக்காக வேண்டி தன்னுடைய குவாலிட்டியை இழக்கின்ற வாழ்வாக இருக்கவில்லை. இது நாம் ஆழமாக புரிய வேண்டும். எதிர்த்தரப்பினுடைய நடவடிக்கைக்காக வேண்டி தன் செயற்பாட்டை தொய்வடைகின்ற ஒரு மனோபக்குவம் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் காண முடியாது என்ற செய்தியை நாம் உள்ளத்தில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கும் பெருமைப்புக்கும் உரிய இஸ்லாமியர்களே, அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக வாழ்க்கையில் நாம் சொன்னதைப் போல கொஞ்சம் உலுவன் ஃபில் அருள், சமூகத்தில் ஒரு தான் உயர்ந்திருக்க வேண்டும் என்ற ஆசை உள்ள பலர் இருப்பார்கள். ஆனால் தான் அல்லாஹு தஆலா சொல்கிற போது தில்கத்தாருல் ஆகிரா, சுவர்க்கம் இவர்களுக்கு கன்ஃபார்ம். யாருக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் நான் பெரியால் என்கிற உணர்வில்லாமல் வாழக்கூடியவனும், குழப்பம் விளைவிக்காமல் வாழக்கூடியவனும், நம்ம பெரிய ஆளாக கொண்டு ஆசை வந்தால் ரெண்டாம் நிர்மா செய்வோம், எப்படியாவது குழப்பி குட்டையில் மீன் பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம், என்னால் நம்ம அப்போதான் பெரிய ஆளாக வரலாம். யோசித்து பாருங்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நடைமுறைகளிலையும் இந்த ரெண்டு பண்பும் ஒன்றாக சேர்ந்து வரும். இந்த ரெண்டும் இல்லையா உனக்கு சொர்க்கம் என்கிற செய்தி அல்லாஹ் தஆலா உத்தரவாதப்படுத்துகிறான். ஆக ஈமானோடு தொடர்புபடுத்தாமல் அல்லாஹு தஆலா கொண்டு வருகிற ஒரு முக்கியமான பண்பு இது யாருக்கிட்ட வரும் தெரியுமா, ஈமான் நிரப்பமாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு மத்தியில் தான் வரும். அவன் தான் எப்போதும் பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்காது அவனுக்கிட்ட. தான் எப்போதும் தனக்கு இருக்கக்கூடிய அறிவு, அனுபவம், ஆற்றல், வல்லமை எல்லாவற்றிலேயும் ரப்புக்கு பணிந்து போக வேண்டும் என்கிற தவாது அவனுக்கு முன்னால் கண்டிப்பாக இருக்கும். இருமாப்பவர்களுக்கு மத்தியில் இருக்காது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்கிறார்கள், ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம், இந்த நேரம் ஃபத்ஹு மக்காவுடைய நேரம், மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது, குரைசியர்கள் எல்லாம், குரைசி தலைவர்கள் எல்லாம் தஞ்சமடைகிறார்கள். அந்த நேரத்தில் மக்காவினுடைய ஆட்சி அதிகாரம் அபூ சுஃபியான் ரலியல்லாஹுவுடைய தலைமையின் கீழால் இருக்கிறது. இஸ்லாத்தின் பக்கம் இணைந்து கொள்ளவில்லை. மக்கா முற்றுகையிடப்படுகிறது. ஒட்டுமொத்த தோழர்களும் மக்காவை முற்றுகையிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரம் கைதியாக அபூ சுஃபியான் ரலியல்லாஹு பிடிபட்டு ரசூலுல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். குரைசியருடைய பெரும்பான்மையான மக்கள் எல்லாம் எங்கே ஓடிப்போய் தஞ்சமடைந்தார்கள் தெரியுமா, அல்லாஹ்வுடைய படையும் பட்டாளம் எங்களை சூழ்ந்திருக்கிறது, எங்களை கொன்று விடுவார்கள், யுத்தம் நடைபெற்று விடும் என்கிற பயத்திலும் அச்சத்திலேயும் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு வீட்டில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். எப்போதும் ஊரில் பிரச்சனை என்றால்
தலைவர் மாற வீட்டுக்கு தான் ஓடும். ஏதாவது தீர்வு காணுங்கள், என்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள், யாருக்காவது கோலம் போடுங்கள், ஏதாவது நிவாரணம் பண்ணுங்கள். யாருக்கு கோலம் போடுவோம்? அந்த ஊரில் யார் தலைவரோ, யார் மரியாதைக்குரியவரோ, யார் அந்த சமூகத்தை கண்ட்ரோலாக வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அங்கே ஓடுவோம். ஓடினார்கள் யாரிடத்தில்? அபூ சுஃபியான் வீட்டுக்கு ஓடுகிறார்கள். ஆனால் தலைவர் கைதியாக பிடிபட்டிருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரெஸ்பெக்டை கொடுக்கிறார்கள். யாருக்கு தெரியுமா? பிடிபட்டிருக்கிற அந்த நேரம் அபூ சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் நெய்ந்து கொள்கிறார்கள். ஹியாருஹும் ஃபில் ஜாஹிலியா ஹியாருஹும் ஃபில் இஸ்லாம் இதா ஃபக்கீஹு. ஜாஹிலிய சமூகத்தில் அவர்கள் என்ன மரியாதையோடு இருந்தார்களோ, ஜாஹிலிய சமூகத்தில் எந்த கௌரவத்தோடு இருந்தார்களோ அந்த கௌரவம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். எப்போது அவர்கள் இஸ்லாத்தை புரிந்து விளங்கிக் கொண்டார்களோ, விளங்கிக் கொண்ட அடுத்த கணம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் எந்த மதிப்போடும் மரியாதையோடும் இருந்தார்களோ அந்த மதிப்பும் மரியாதையும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அபூ சுஃபியான் ரழியல்லாஹு விட்டு தஞ்சமடைந்தவர்களுக்கு நான் பாதுகாப்பு என்கிற உத்தரவாதத்தை நபிகளார் கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எங்கள் சமூகத்துக்கு மத்தியில் எங்களை எதிர்த்தவர்கள், அல்லது எங்களுக்கு எதிராக கோடரி கம்புகள் தூக்கியவர்கள், எங்களுக்கு எதிராக மிக பெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள், மனம் திருந்தி அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை பெற்று ஒரு சமூகத்தை லீட் பண்ணியவர்கள் எங்களுக்கு முன்னால் வருகிறார்கள். இப்போது எங்கட முன்மாதிரி எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நான் வியர்வை சிந்தி, நான் வீடு வீடாக டிக்கெட் உடைத்து, நான் வீடு வீடாக ஏச்சு வாங்கி, வீடு வீடாக கஷ்டப்பட்டு 10 வருடம், 20 வருடம், 30 வருடம் என்னுடைய தியாகம் இருக்கிறது. அந்த தியாகத்தை கண்டுகொள்ள யாரும் இல்லை. எங்களை எதிர்த்தவர்கள் நேற்று முந்தைய நாள் வந்து சேர்ந்திருக்கிறான், நிர்வாகத்தில் இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். இல்லையான்பு கிருஷ்ணாமிச்சோர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சமூக வாழ்வு முன்மாதிரியை நானும் நீங்களும் படிக்க வேண்டும். ஏனென்றால் சில வேளைகளில் அந்த கௌரவம் தான் அவர்களை பாதுகாக்கும், அல்லது ஈமானை விட்டு விட்டு செல்லாமல் இருப்பதற்கு மிக பிரதானமான அம்சமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஜகாத் பொருட்களை பங்கிடுகிற போது, சில சதக்காக்களை பங்கிடுகிற போது சொல்லுவார்கள், சொல்லுகிற வார்த்தை தெரியுமா, இது கொடுக்கவில்லை என்றால் குஃப்ரின் பக்கம் சென்று விடுவார்களோ என்று பயந்து நான் கொடுக்கிறேன் என்றார்கள். சில வேளை அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள், இருந்து வைத்திருக்கிற அதே நேரத்தில் என்ன கணக்கெடுக்கவில்லை என்கிற அந்த ஒரு கணக்கீடு உள்ளத்தின் மத்தியில் ஆழமாக இருக்கும். ஒவ்வொரு இறை விசுவாசியின் உள்ளத்திலும் ஆழமாக வர வேண்டிய பண்பு என்ன தெரியுமா? சில வேளை இதை கொடுக்கல்லாட்டி அவன் இதை விட்டு ஓடிவிட்டான் என்றால், ஒரு ஹிதாயத்தை விட்டு அவன் தூரமாகி விட்டான் என்கிற அந்த பயம் எங்களுக்கு முன்னால் வர வேண்டும். அன்புக்கு இஸ்லாமியர்களே, கொஞ்சம் எங்கள் வாழ்க்கையோடு கொஞ்சம் உரசி பாருங்க. ரசூலுல்லா இந்த பண்பாட்டை எங்களுக்கு எவ்வளவு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். சில வேளைகளில் நாம் அவைகளை சமூக நடைமுறைகளோடு வைத்து புதைத்து விடுகிறோமே ஒழிய இஸ்லாத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட வேண்டிய அம்சம் என்பதை நாங்கள் மறந்து போயிருக்கிறோம். அன்புக்கும் பெருமைப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஒரு அம்சத்தை கையாண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லா வேலையும் செய்ய முடியாது, எல்லோருக்கும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஆளுக்கால் உற்சாகங்கள், ஆளுக்கால் உணர்வுகள் வித்தியாசப்பட்டது, ஆளுக்கால் தேவைப்பாடுகள் வித்தியாசமானது, ஒவ்வொருவருடைய இன்ட்ரெஸ்டும் வித்தியாசமானது. இன்ன சஹயக்கும் லஷத்தா, அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்வதை போல வித்தியாசமான பண்புகள். அல்லாஹ்வுடைய தூதர் சில வேளைகளில் சில களங்களை சிலர் சந்திப்பார்கள். உதாரணமாக ஒரு மெச்சி என்று வந்தால், சில ஆட்கள் சில டீம் வந்தால் நான் பெட்டை தூக்கிட்டு போறேன்னு சில பிள்ளைகள் போவாங்க முன்னுக்கு. ஏனால் அங்க இருக்கிற போலர்ஸ் மாற தெரியும், அங்க இருக்கிற இன்னார் வந்தால் நான் கொஞ்சம் ரன் அடிக்கலாம் என்கிற நம்பிக்கையில் போவாங்க. ஏனென்றால் அந்த களத்தை அவர்களுக்கு தெரியும். இன்னும் சில புதுமுகங்கள் வந்தால் வேற யாரா தள்ளி விட்டு கொஞ்சம் பின்னால பாப்பா ஹிஸ்டரி பண்ணுவார்கள், யார்கிட்ட போல ஃபேஸ் பண்ணலாம் என்று. ஒரு உதாரணத்துக்கு, யுத்த களம் என்பதும் ஒரு தந்திரம் வாய்ந்த ஒரு களம். அந்த களத்தை சஹாபாக்கள் தந்திரமாக கையாண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா தோழர்களையும் ஒரே மாதிரியான இடத்துக்கு முற்படுத்தியதே கிடையாது, வித்தியாசமாக முற்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் தான் உகதுக்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாளை கையில் ஏந்தி கொண்டு கேட்டார்கள், இல்லை அதுக்குரிய ஹக்கை யார் கொடுக்கிறது என்று. ஏன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாதா? தைரியமிக்க உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு பக்கத்தில் இருக்கிறார், தைரியமிக்கவுடைய மருமகன் அலி ரழியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருக்கிறார்கள், தைரியமான பல தோழர்கள் எனக்கு முன்னால் இருக்கிறார்கள். இருக்கிற போது ஒருவருடைய கையில் கொடுத்திருக்கிற ஹக்கை நிறைவேற்றி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலாமே. அங்கே துண்டு குலுக்குவதை போல உங்களில் யாருக்கு தைரியம் இருக்கிறது சீண்டி பார்க்கிறார்கள். அபூ துஜானா ரழியல்லாஹு அன்ஹு சிமாக் என்று வரலாற்றில் அறிமுகப்படுத்தப்படுகிற சிமாக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்
Allah huri tu dale, anda hakai nan kurukiran itu bandar gel, Allah huri tu rechulla bille, semak eh, unggalai bide, ali nandra ha poradwar, kunjung mukar enggal ni chulla bille, bande tunic chulke, bande begatik ke, Allah huri tu rekurutu paratiani piam senggalai nagal parkero, anbu kumpermat pukum Islami chorkele, dul khalasau, Allah huri tu rechallah khalai bissalam mandor gel, padai anu pukra bodu, dul khalasau ke, nabi gelar padai anu pukra bodu. குறிப்பாக ஜரீர் இப்னு அப்துல்லா என்கிற நபி தோழரை எழுப்பி அல்லாஹ்வுடைய தூதரை துல்கலசாவுடைய கபலிலிருந்து நீ மீட்டி எடுப்பாயா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்களே கேட்டுவிட்டு அந்த தோழரை துல்கலசாவுக்கு அனுப்பி வைத்து வெற்றி வாகை சூடிய வரலாறு நானும் நீங்களும் இத்தனை முறைகள் படித்திருக்கிறோம் அன்புக்கு இஸ்லாமியர்களே நாம் ஆழமாக புரிய வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சமூக கட்டமைப்பு நபிகளாருடைய அந்த சமூக உருவாக்கத்தில் ஆள் அடையாளம் என்பது பிரதானமான அம்சமாக இருந்தது Aladai alam ini berde, mungkin mukjizat itu ayam sama akhir kerde. Adanya boleh dan Allah Subhanahu Wa Taala terumbarai ilculu budai pola. Rasulullah uriye, samuha katamai pin, mungkin perdana mana amsa mana dirima Allah Taala surah Al Imran uriye, nuti aibati umbara wasanat ilculu beror mukjizat mana amsam. Fabima rahmati min Allahi lintalhum, walau kunt fadzan ghalil al qalbilan fadzu min hauli. Allah Taala nabi galari pudumbutikan binte terumbarai wasanam. Enam wasanam. Nabi ye, Unggul kerakam illa yendral, Unggul kerakam illa yendral, Unggul orang sulai rikirat tolar rikirar gale, Ninggal kadina ullam kolnda varak, Barat gauram beritta varak, Oru pidi badam illa varak, Ninggal irindirinda rikatte katamal, Barat gauramum, pidi badamum, egoum, Unggul kumatti irindirindal, Lan follow min howlik. Unggulai sulai irinda wargal serundu boi irpargal. Abba Rasulullah Sallallahu Alaihi Wasallam uriya. Anu individual ane. Over tani mandiri mandigira bodh. Rasulullah udah mirinda uri special ane panbi mandiri ma. Allah uri turut til nalla irakmana suvavam mirinda di. Irakmana suvavam mirinda di. Perempal nanggal uri samugatte control panu uri yosikira panbi mandiri ma. Konyam suuda nadi kono. Epo konyam suuda irinda tan. Kontrol lagu ni, nanggal yosikiram. Allah Taala ini mari agak celugiran. Suudai rindal allah, erakkam agir rindal, anba agir rindal. Parasparatte nenggal yosikya kuriurul agir rindal. Unggal kumatirikiran de suud, irikka padade, pribadam, irikka padade, barat gauram prachinei, irikka padade. Ini illa amal rindal tan, nenggal serapuk kuriurul agak marla mengre. Adipperi Allah Taala culli bitti, culu ramsaminderima, fa'fu anhum. Allah betulnya yang kutum beri kah dengan, kau yang betul beri dengan. Manida ini bawaan, tawar kumatil pada ikapatapan. Manida ini bawaan, awasar karan. Manida ini bawaan, nandri gatapan. Manida ini bawaan, padatak karan. Manida ini apodum, istandai katikon diri kau mudiyari. Apodum urnal, tanda weakness outtagi agum. Or manida ini Thodarnu munt nala kini nadi tikun diri kamu di hari munt rada nala, tuan yelbu walki kawan terindi biru terimbi biruan. Ida manidan dah jadartam. Nadi kelam, orang irwati nala manti adam, kurna naapat tert manti ala nadi kelam. Adik kipper kawan nala nadi kamu di hari, tuan yelbu walki inbakam terimbi biruan. Yelbu walki inbak, tuan mihum balai hina manu inbade arindu kuluan. Tulah katil begam mana arivalikil, begam maka tirman madukral yar dirima. Awasan mah, orang mudi beri konum. Awasan mah, orang serendah mudi beri kekuri hal yang ada ni mah. Ottu matte takawalum culum drivers mar. Yare, bahagian motigre driver mar dan ulahat teruk kekuriya arivali gilile. Beka mah, udanedi aga, sariyan mudi beri kekuriya barigal drivers mar. Yappo beka mah, orang mau beka mah, pogre neratile break di pargal. Tanodé abad tilir ini padhati kulur kaga bende. Yapade tanodé wargira payinigalai kapati kulur bende mana udanedi aga mudi wargikanran. Oru samugatte lead pannigira oru al oru driver ipole irikke bendom. Yapade samugatte vega maga kundi serpikke bende mengira biyogam avadikumunnal irikke bendom. Yappa samugatte slowa kaga bendom biyogam irikke bendom. Traffic kiri kengra dikaga bende. Nana oru vega mana alendre vega maga mudi wargikiran endre adici puriji poga mudi yade. Traffic kirindal, anda ratila war slow agunum, nikunum, nidanam maronum, kau marakudade, atram marakudade,
Aga, or Samogate, Valena Tigra, whatever, Wagana Motikandra, or driver I poor, I recover them on Bukrislam, which are Allah who did through the Valkyrie to Parangel, Satanga Kiran Adinisil, Sahabakal Lamurvele, Padeva Talangal, Tak on the Kira, and Rasullah and Vitukuragal, Allah who did through Salah, Salam, Satanga Tatar and the Trimu and the Kundakaragal. Is the Arkadayalam, or Mudugalum Bula, or Dairia Mula. Or Samuha Kaval and Kuri Adayalaman Bukur Islam, it's your late. Allah would eat to the Salah Holy Salaman over Hill, Rosam Katu Dakirandal. Allah would eat to there, Abdul Manafrikar, Rasullah, Sri Dende, our Kadum Mayaga, Rosam got to grow all. And the Rosam, Rasullah is Allah Holy Salaman over Hill, Padit to the Gadayal, Permadam, Rosam, Kovum, Adihamana Kabala Engre, and the Panbugal Selevele, Moon to Talamurikal Pudikum. Selera orang orang pula rambo koma erikin dal, nama kulan altaan en badal lah, nama bapa kunci check ponon, adat abba kunci check ponon. Selebihnya, inda panbugal muntu talemurigale kandu varum, agave adat control panngirah, anda tulip partai, ur bapa umma senja agon. Anbu Krislam itu rian culukurum en dal, ur samuga katamai pay sirgulai kira prada ana man amsam, adihamah kopadu, adihamah kopadu. Rasulullah sallallahu alaihi wasallam manamargal அதிகமாக தடுத்து ஒரு அம்சம் என்ன தெரியுமா தன்னிடத்தில் யாரை குறித்தும் ஒரு தப்பான தகவல்கள் தப்பண்ணங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு முன்னால் விதைத்தது கிடையாது அது அல்லாஹ்வுடைய தூதர் மோட்டிவேட் பண்ணியதும் கிடையாது தனக்கு முன்னால் பிறருடைய குறைகளை பத்தி பேசப்படுது அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பவில்லை ஒருவன் தன்னுடைய குற்றத்தை தானாக உணர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரத்திலே முன்வைப்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் விரும்பினார்கள் அது மட்டுமல்ல சிலவேளை தான் குற்றமளைத்து விட்டேன் பாதகமான சேனை செய்து விட்டேன் என்று சஹாபாக்களுக்கு முன்னால் முறையிடுகிற போது கூட அந்த சஹாபியை தனிமைப்படுத்திய வரலாறை நாங்கள் பார்க்கிறோம் என்றால் ஏன் தெரியுமா Perumbalam, adittoru pelagai Allah huri turu turbi turbi arah ini tu, pelagai samar pikka padukra bodu, udah ni tiru gana bandeman ramsenggalayu Allah huri turu kaya anda dekade ada, ini kiri ke kuriya, dahwa kalanggal Allah nari poyri pukinra, ur prada ana man ramsam Rasulullah huri inde telamet tu panbukalenggal kumatil marandu bo ramsenggal ahmari dekade. Anbukum permen bukum Islam itu urgale, akhwe nama alamah perindu gula bandam. Allah huri tu darsalallah huri sulam huriya, inde samuha katamai pian bade prada ana manade. Nabi kelar salallah huri sulam, adiyamah koopatam samirikirade. Allah huri tu dar, adiyamah koopatam samur samuha unarukulodu. Yar udhiye tanimani dino di vigharatil kaiyadikira bodu. Allah huri tu dar koopatirikirargal. Adi pugalugun ramsamahirin dalam ceri, igalugun ramsamahirin dalam ceri. Oru tholarai. Or Sahabi, Nabi Tolar, Pugul the Kundar Kragal, Muslim, Padusi, Padagradi, Allah Hudi to the Salah, Holy Salaman over Hill, and the Sunar Rima, Und Kalit to Tundika Padavendam and Dargal, Renda the Marayum, Und Kalit to Tundika Padavendam and Dargal, and Sahabi Kachiri, Yarasullah, our Nalabai Kuriti Pesik under the Kran, Pulled under the Kran, Allah Hudi to Richunar Lilay, Wurun and Alabai Kuritini, Pugala and Magrindal, Nicholon and Rima, Nan Arinda Varayil. இந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல் அல்லாஹ் தஆலா சர்டிபிகேட் கொடுப்பதை போல நீ சர்டிபிகேட் கொடுக்க கூடாது என்றார்கள் நம்ம இன்றைக்கு என்ன சொல்றோம் அவன மாதிரி தங்கமான மனுஷன் கிடையாது என்கிறோம் பிளை நான் அறிந்த வகையில் அப்படியான ஒரு வாலிபனை நான் இந்த ஊரில் காணவில்லை நல்ல புள்ளை என்று சொல்லுங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் சர்டிபிகேட் 100% மார்க்ஸ் போர்டு கொடுக்காதீர்கள் அல்லாஹ் உரியதுர் அப்படி மார்க்ஸ் போர்டுக்கு கழுத்தை துண்டாடுங்கள் என்று சொன்னார்கள் Anbu Krislam itu orang le, adu boleh dah, orang mana orang manat tilu le, ada kerabu tu, Allah huri tu orang atra patar gel, Abu Dar al Ghifari radhi Allah huna bergel, Abu Dar radhi Allah huna bergel, ya bunah Sauda yandre, Bilal radhi Allah huna huri datilé, paindu bergel ada gel, karpin makane yandre, Allah huri tu orang perik kerjit ada gel, terima, inna kumra umfi ke jahiliya, Abu Dar re, ni inna mumade jahiliya perakatil tan rikiraya yandre, jahiliya panbu gelai, Allah huri tu orang nyabu muti acerit ada gel, dal. இரண்டாம் அம்சம் அல்லாஹ்வுடைய திரு கடுமையாக சமூகங்களிலிருந்து களைவருக்கு விரும்பினார்கள் மிதமிஞ்சிய புகழும் அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமான இகழுதலையும் அல்லாஹ்வுடைய திரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்திடமிருந்து சமூக வாழ்விலிருந்து கலட்டி எடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு அது ரெண்டையும் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் யாருக்காவது வால் பிடிக்கணுமாக இருந்தால் அதிகமாக புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாரையாவது மட்டம் தட்டணுமாக இருந்தால் அதிகமாக இகழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் அகீதாவுடைய மர்மையுடைய அம்சங்களுக்கு அடுத்தபடியாக கடுமையாக கோபப்பட்ட அம்சம் என்றால் ஹுகூகுல் இபாத் மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்கின்ற கடமைகளில் விடுகின்ற தவறுகள் ஒரு மனிதனுடைய உரிமையில் கையடிக்கின்ற அம்சங்கள் இந்த அம்சங்களில்
அல்லாஹ்வுடைய தூதர் மிக கவனமாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புக்கும் பிரமிப்புக்கும் இஸ்லாமியர்களே, ஒரு சமூக வாழ்வில் பல சந்தர்ப்பங்களில் சில செயற்பாடுகளை நாங்கள் கண்டுகொள்ளாமலும் விட வேண்டும். உதாரணமாக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு விவகாரத்தில் மிஸ்தஹர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறுக்கீடு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அதிநேசத்துக்குரியவர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பாசத்துக்குரிய மனைவி, சொர்க்கத்து மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அபூபக்கரிலான வீட்டிலே உண்டு உடுத்தி அவர்களுடனான எல்லா செயற்பாடும் ஈடுபடுகின்ற அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தயவிலே வாழ்கின்ற மிஸ்தஹர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியின் விவகாரத்தை தூக்கி பிடிக்கிறார்கள். அபூபக்கரிலான மகளுடைய விவகாரம் தூக்கி பிடிக்கிறார்கள். அபூபக்கரிலாம் முடிவெடுக்கிறார்கள். என்ன முடிவு? இதற்கு பிறகு என் புறத்திலிருந்து நடைபெறுகிற எந்த ஒரு உதவியும் அவருக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது என்று முடிவெடுத்தார்களா இல்லையா? அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? விட்டு விடுங்கள். ஏனென்றால் அல்லாஹு தாலா உங்கள் பாவங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ்வுடைய ரஹமத் உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் அருளப்படுகிறது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாபஸ் வாங்கி செய்தி பார்க்கிறோமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு மனிதன் நொக்காகிற பிரதானமான இடம் தன்னுடைய மானம் மரியாதையில் கை வைக்கிற போது ஒரு மனிதன் டோட்டலாக அவன் அவுட் ஆகி விடுகிறான். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவுட் ஆகிற இடம் என்ற வீட்டில் சாப்பிட்டு கொண்டு ஏண்ட பிள்ளையின் விவகாரத்தை இவ்வளவு தூரம் தூக்கிச் செல்கிறாரே, இவ்வளவு தூரம் இந்த அவதூறை பரப்புவதற்கு காரணியாக இருக்கிறாரே என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஆத்திரம் தவிர்க்க முடியாது. அதே ஆத்திரம் அல்லாஹுடைய தூதருக்கும் வந்திருக்கலாம், அல்லாஹு ஆலம். ஆனால் அல்லாஹுடைய திருமறை வசனம் வந்தது, மன்னிக்கிறார்கள், மீண்டும் செய்ய வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்கிறார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய சொந்த விவகாரமா, மன்னித்து விடு என்கிற அந்த செய்தியை ஆர்வமுட்டிருக்கிறார்கள். பழிவாங்கல் இருந்து ஒரு சமூகத்தை அப்படியே கலட்டி எடுத்திருக்கிறார்கள் என்றால் நாம் ஆழமாக புரிய வேண்டும். சமூக வாழ்க்கையில் அல்லாஹுடைய தூதர் கலட்டி எடுத்த ஒரு பிரதானமான அம்சம் குரோதங்களை கலட்டி எடுத்தார்கள், நயவஞ்சகத்தன்மையை கலட்டி எடுத்தார்கள், கண்டருகின்ற இடங்களிலே ஒவ்வொருதை குறித்து இகழ்ந்து செல்வதை கலட்டி எடுத்தார்கள். ஒரு சமூகம் எப்போதும் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்பதை ஆர்வமூட்டினார்கள். அடுத்த ஒரு பிரதானமான அம்சம் சமூக கட்டமைப்பில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட மிக பிரதானமான அம்சம் என்ன தெரியுமா? என்னோடு இருப்பவர்களெல்லாம் தரமானவர்கள் என்கிற ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்ப்பித்தார்கள். இன்றைக்கு நம்ம ஒரு நிர்வாகத்தில் உட்கார்ந்தால் நம்ம சொல்கிற என்ன தெரியுமா? அந்த கல்லணுகளோடு அல்லாஹ் என்ற தலையெழுத்து கொண்டு சேர்த்திருக்கிறான் அப்படிதானே? அல்லது இந்த குடும்பத்துக்கு நான் வாக்கப்பட்டனால என் வாழ்க்கையே நாசமாக போய்விட்டது, எப்போதும் நாம் இருக்கிற இடத்தை அப்படியே இறக்கிவிட்டுத்தான் நம்ம கொஞ்சம் மேலே இருக்கிறோம் என்று காட்டுகிறோம். இல்லை, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு தோழர்களையும் உயர்த்தி காட்டினார்கள். எப்படி உயர்த்தினார்கள்? அல் குர்ஆனின் விளக்கம் உள்ளவராக இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு ஞாபகம் ஊட்டி அல்லாஹுடைய தூதர் தான் ஒரு சந்தர்ப்பத்திலே யாருடைய அரவணைப்பும் இல்லாத ஒரு தோழர் அல்லாஹுடைய தூதருடைய இந்த மார்க்கத்தை தேடி வந்து இந்த மார்க்கத்தில் இணைந்து கொண்ட சல்மான் ஃபாரிஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் எப்படி புகழ்ந்தார்கள் தெரியுமா? லவ்கான தீனு இந்த துறையா, இந்த மார்க்கம் இருக்கிறதே துறையா என்கிற ஒரு துருவ நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் இந்த மார்க்கம் இருந்திருக்கும் என்றால் யபுன ஃபாரிஸ் எத்தனாவல்கு யபுன ஃபாரிஸ் என்னோடு இருக்கின்ற இந்த பாரசீகத்துடைய மகன் இந்த சல்மான் ஃபாரிஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே சென்றிருப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் என்னும் இருக்கக்கூடிய ஆள் அறிவு என்று வந்தால், தேடல் என்று வந்தால், மார்க்கம் என்று வந்தால் எவ்வளவு தொலை தூரத்துக்கும் செல்லுகின்ற ஆற்றல் உள்ளவர்கள் எனக்கு மத்தியில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் தன்னோடு இருந்த எனக்குரிய நம்பிக்கைக்குரிய உண்மையாளர் இருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா? சைத்தான் மறுபக்கம் ஓடுகிற ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னார்களா இல்லையா? என்னதை சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்னை சூழ இருப்பவர்கள் எல்லாம் என்னை பலப்படுத்துகின்றவர்கள் மட்டுமல்ல, இந்த மார்க்கத்துக்கு எதையும் செய்வதற்கு துணிந்தவர்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிக்கொண்டிருந்தார்கள். அதனால்தான் நபிகளாருடைய அந்த நிர்வாக கட்டமைப்பு மிகவும் அழகாகவும் நேர்த்தியானதாகவும் இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்கும் பிரமிப்புக்கும் இஸ்லாமியர்களே, ஆக நபிகளாருடைய சமூக வாழ்க்கை என்பது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. தங்களுடைய குடும்ப பிரச்சனை என்று வருகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய மௌனத்தை கையாண்டிருக்கிறார்கள். ஆனால்தான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்கு ஆண்டு போகிறார்கள். ரெண்டு பேரும் தௌபா செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்கிற திருமறை வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு விளக்கம் கேட்கிற போது சம்பவத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை விட்டு விலகி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்திருக்கக்கூடிய நேரம்,
தன்னுடைய மனைவிக்கும் அவருக்கும் மத்தியிலான பிரச்சனை யாரிடமும் சொன்னது கிடையாது. தன் மகள் பிரச்சனைப்பட்டிருக்கிறாரா என்ற செய்தியை அறிந்து கொள்வதற்காகத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஃப்ஸா ரலியல்லாஹு தகவலை தெரிந்து கொள்வதற்கு அனுப்பி போகிறார்கள். அன்புக்கு இஸ்லாமியர்களே, குடும்ப பிரச்சனையில் கூட அல்லாஹ்வுடைய திரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வைஃப் மாரெல்லாம் இப்படி செஞ்சு போட்டாங்கன்னு யாரிடமும் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை, தனியாக ஒதுங்கி இருந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை வசனத்தின் ஊடாக யா அய்யுஹன் நபி, நபியுடைய மனைவிமார்களை என்று அல்லாஹு தஆலா அழைத்து, இன் துரிதினல் ஹயாத துன்யா, உலக வாழ்க்கையை நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹு தஆலா சொன்னானே, உலக வாழ்க்கையை தான் அவருக்கு வேண்டுமென்றிருந்தால் தாராளமாக அழைத்து அவளுக்கு கொடுக்க வேண்டிய பங்குகள் எல்லாம் கொடுத்து தலாக் சொல்லி அவிழ்த்து விடுங்கள். இல்லை, அல்லாஹும் அல்லாஹுடைய தூரம்தான் வேண்டுமென்றிருந்தால் அவளுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறுங்கள் என்கிற அல்லாஹுடைய செய்தி வந்த பிறகுதான் தங்கள் தவறை உணர்ந்து கொண்டார்கள் என்றால், அல்லாஹுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் சந்திப்பதைப் போல உம்மஹாத்தில் மூமின்களிடம் இருந்தும் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் பிரச்சனை சந்தித்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய வஹி அவர்களுக்கு தீர்வாக சொல்லியிருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைப்பட்டிருக்கிறோம் என்று சமூக வாழ்க்கையை குலைத்து விடவில்லை. இன்றைக்கு நிறைய பிரச்சனை என தெரியுமா? ஒன்று, சமூக வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது. குடும்பத்தை தலையில் தூக்கியவர்களுக்கு மார்க்க விவகாரங்களில் பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு சமூக சூழலில் நாடு நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகள் என்பது அது ஒரு தனிப்புறமாக இருந்தது. நபித்தோழர்களுடனான வாழ்க்கை என்பது ஒரு தனி ஒரு ரகமாக இருந்தது. தங்கள் மனைவிமார்களுடனான குடும்ப வாழ்க்கை என்பது இன்னொரு புறமாக இருந்தது. தூதர்களுடனான சந்திப்பு என்பது இன்னொரு வழிமுறையில் இருந்தது என்றால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை அழகான முறையில் முகாமைத்துவப்படுத்திருக்கிறார்கள். சமூக வாழ்வு என்று வருகிற போது குடும்ப வாழ்க்கையை மறந்து விடாதீர்கள். இது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிற ஒரு பிரதானமான ஒரு பாடம். அன்புக்கு இஸ்லாமியர்களே, ஆகமா ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய சமூக வாழ்க்கையில் நிறைய விட்டுக் கொடுப்புகள், நிறைய சகிப்புத்தன்மைகள், பல நேரங்களில் தங்களை கண்ட்ரோல் பண்ணுகிற நிறைய அம்சங்கள் இருந்தது. பெரும்பாலும் கண்ட்ரோல் பண்ணிய விஷயங்கள் என்பது அல்லாஹுடைய வஹி அவர்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருந்தது. நபித்தோழர்களும் ஆத்திரப்பட்டு எழும்புகிற போது முர்ரபுன் கைஸ் என்று சொல்கிற நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே, உமரே உங்கள் ஆட்சியில் அநியாயம் நடக்கிறது என்று சொன்ன வேளையில் உமர் ரலியல்லாஹு எழும்புகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அறிவினர்களை புறக்கணித்து விடுங்கள் என்கிற குர்ஆன் வசனத்தை ஓதுகிற போது உமர் ரலியல்லாஹு எழுந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் உட்கார்ந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் என்றால், எங்களை கண்ட்ரோல் பண்ணுகிற மிக பிரதானமான அம்சம் என்ன தெரியுமா? ஈமான் எங்களுக்கு மத்தியில் இருந்தால் தாராளமாக எங்கள் வாழ்க்கை கண்ட்ரோல் ஆகும் என்பதற்கு அல்லாஹுடைய வாழ்க்கையில் நிறைந்த படிப்பினைகளை நான் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். வல்ல ரஹ்மான், எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய சமூக வாழ்க்கை, உங்களுடைய சமூக வாழ்க்கைகள், அதே நேரத்தில் பொது வாழ்க்கைகளில் அல்லாஹு தாலா நிறைந்த பரக்கத்துக்களையும் அருள் வளங்களையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து நிறைந்த முன்மாதிரிகளும் அல்லாஹு தாலா எனக்கு உங்களுக்கும் கற்றுத்தர வேண்டும். நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தர வேண்டும். வல்ல ரஹ்மான், எனக்கும் உங்களுக்கும் அருள் வாழ்க்கை போதுமானவன். الحمد لله رب العالمين.